நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புத்தாண்டு இதுக்கு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நீங்கள் ராசி பலன் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருப்பீங்க பட் அதை ஒரு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு அதில் வழிபாடுகளில் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணக்கூடிய அன்பர்கள் தான் இந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்க எனக்கு தெரியும் ஸோ அதனால் அதை வழிபாடுகள் ரீதியாக எப்படி இப்படி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இதுன்னு மட்டும் சொல்லிவிட்டு அந்த வழிபாடுகள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் காலபுருஷ தத்துவப்படி ரெண்டாம் ராசியான ரிஷபராசிக்கு நம்ம சனிப்பயிற்சியை பொறுத்தும் அதே போல் குரு பயிற்சியை பொறுத்தும் ராகு கேதுக்கள் போ பயிற்சி ராகு பகவான் கேது பகவானோட பயிற்சிகளை பொறுத்தும் இந்த கணிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்த காலங்களில் இந்த நீங்கள் என்னன்னா ரிஷபராசி அன்பர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் ஏன்னா உங்களை ரொம்ப தாழ்வாக நினைத்தவர்கள் அதே போல் ஒரு வகையான இவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டாருங்க அப்படின்னு நினச்சவங்கலாம் இந்த வருஷத்தில் ஜெயிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு படிக்கல்லாக இருந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் அதே போல் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா இந்த டயத்தில் வந்து சோம்பேறித்தனத்தோடு இருக்காமல் நீங்கள் சுறுசுறுப்பாக பல விஷயங்களை அடித்தளங்கள் எடுத்து வைக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உறுதியாக கொடுக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்ப்பீங்க பல ரிஷபராசி அன்பர்கள் வந்து இடமே தெரியாமல் இருந்தவங்க டக்குன்னு ஒரு தொழிலில் முன்னேறி வர்றதோ தொழிலே இல்லாமல் இருக்கிறவங்க விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அமைப்புகளும் இந்த ஜாதகங்களுக்கு இருக்கும் படிப்பு ரீதியான விஷயங்கள் எல்லா வகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்த இருக்கங்கள் இவ்வளோ நாள் கட்டி போட்ட மாதிரி இருந்த விஷயங்கள் படிப்படியாக இறைவனோட அருள்னால் உங்கள் வாழ்க்கை மாறும் இதில் உள்ள சின்ன சின்ன குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைகள் என்னென்னா ஆணாக இருக்கிறவங்க பெண்கள்கிட்ட தெரியாத பெண்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கிறதும் அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்க தெரியாத ஆண்கள்கிட்ட கவனமாக பழகிறதும் எதிர்பாலும் நடத்தல கவனமாக இருந்துக்கிறது வந்து உங்களுக்கு அவமானத்திலேருந்து உங்களை காப்பாற்றப்படுவீர்கள் அதே போல் வந்து இரவு நேர பயணங்களை குறைச்சிக்கணும் இந்த இரவு நேரத்தில் ஏன்னா அந்த இரவு நேரங்களில் போகும்பொழுது சில விபத்துக்கள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதே மாதிரி ஒரு கேளிக்கைகளில் போய் அந்த ஏன்னா இந்த கேட்ஜெட்ஸ் வாங்கிறது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது இப்போ நீங்கள் உங்கள் தொழிலை முன்னேற்றுறதுக்கான ஏன்னா பல கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க ரிஷபராசி அன்பர்கள் வந்து அதனால் இந்த விஷயங்களில் வரும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சின்னு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக மாற்றங்கள் கொடுக்கும் அதில் எல்லாம் மாறுபட்ட கருத்தில் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளில் யாராக இருந்தாலும் சரிதாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் தயவு செஞ்சு அடுத்தவங்க பேச்சை கேட்டு மனைவியை திட்டுறதோ இல்லை கணவன் மனைவிக்குள்ளே வந்து அடுத்தவங்க ப்ளே பண்ண விடுறதோ மனைவியாக இருக்கிறவங்க கணவனுக்கு பற்றி தப்பாக சொன்னால் ஏற்றுக்காமல் உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்களே முடிச்சுக்கிறதோ ஏன்னா மூணாவது மனுஷனை இந்த விஷய இந்த காலங்களில் விடுறது வந்து அவ்வளோ சால சிறந்த டெசிஷனாக இருக்காது அதனால் இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு பொதுவான விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும் இதை தவிர்த்து நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் ஜனனகால ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வழிபாடுகளையும் செஞ்சிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வழிபாடுகள் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும் ராகு கேத்துக்களாக இருக்கட்டும் அதே மாதிரி குருவா குரு பகவானாக இருக்கட்டும் இந்த வகையில் நீங்கள் பண்ண பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து நரசிம்ம சுவாமியோட வழிபாடுகளை பண்ணிக்கிறது நரசிம்ம சுவாமி கோயில் பழ பழமையான கோயில் இதில் நேர்கோடு நரசிம்ம சுவாமின்னு உண்டு நெட்டில் நீங்கள் போட்டு பாருங்கள் கூகுளில் அது உங்களுக்கு தெரியும் அதை ஒரே நாளில் சுவாமியை போய் பார்த்துட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபட்டுட்டு வர்றதும் அதே போல் நீங்கள் திருப்பெரும்பள்ளம் திருப்பெரும்பள்ளம்னு சொல்லிவிட்டு அங்கே அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வர தும் அது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு ஒரு கா இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளார் போயிட்டு அங்கே போய் நலத்தீர்த்தம் ஆடிட்டு அதோடு சேர்த்து நம்ம சிவனுக்கு போய் நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அதே போல் ஸ்கின் டிசீசஸ் இருந்து அந்த ஸ்கின் டிசீசஸ் பிரச்சனையாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் முருகனுக்கு போய் நேந்திக்கிறது அதே போல சிவனுக்கு போய் நீங்கள் போய் அங்கே நீங்கள் வந்து நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதே தவிர்த்து வீட்லேயே வந்து தாந்திரிக ரீதியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெய்லி வரக்கூடிய சாயரட்சை நேரத்தில் சாயரட்சை நேரம்னா அஞ்சரை டு ஆறு அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ராஜநிலையில் நின்று ராஜநிலையில் நின்று அப்படின்னா அந்த ராஜநிலைங்கிறது உங்கள் வீட்டு முன் வாசல் அந்த நிலையில் நின்றுக்கணும் இது வந்து வடக்கு பார்த்து இருந்தாலும் சரிங்க கிழக்கு பார்த்துருந்தாலும் சரி மேற்கு பார்த்துருந்தாலும் சரிங்க மொத்தத்தில் ஒரு திசையில் தாங்க இருக்கும் அது இந்த திசையாக அந்த திசையை குழப்பிக்காதிங்க எந்த திசையில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் இறைவன் உங்களை காப்பாற்றுவார் அதனால் திரை இறைவனை மனசார நீங்கள் நினச்சிண்டு நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை மனசார நினச்சிக்கிறது நீங்கள் அதாவது நீங்கள் இந்த ஓ முக்ரம் வீரம் நீங்கள் போட்டிங்கனாலே அந்த மந்திரம் வந்துடும் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து வழிபாடுகளாக நீங்கள் நரசிம்ம சுவாமியை நினச்சி பண்ணிக்கிறது அதே போல் நீங்கள் வந்து இந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு நீங்கள் விடாமல் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது சனிக்கிழமைகளில் ஒரு நீல கலர் அதாவது டர்காய்ஸ் கலர்னு சொல்லக்கூடிய துணியோ இல்லைன்னா கருநீல துணிலையோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இந்த துணியில் நீங்கள் வரும் வரும்பொழுது தொழிலில் நல்ல ஒரு மாபெரும் வெற்றிகள் அடைக்கும் அதே போல் அரசியல்வாதிகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அரசியலில் ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால நேரத்தில் வரக்கூடிய அமிர்த கடிகை நேரத்தில் உங்கள் வீட்டிலையே இருந்து நீங்கள் மனசார செஞ்சிக்க வேண்டியது ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்தில் வந்து துர்காதேவியை ஆவாகனம் செய்து ஓம் துர்காதேவியே நம ஓம் துர்காதேவியே நம ஓம் துர்காதேவியே நம்மன்ட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதும் இதை நீங்க அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் நெத்தியில் இட்டு நீங்கள் வெளியே போகும்போது பண்ணுறதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் வெளியே போகும்பொழுது இன்னும் மாபெரும் வெற்றிகள் அடையணும்னு நினைக்கக்கூடிய தொழிலில் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஒரு வெள்ளருக்கு வேர் எடுத்து அதை எரித்து அதை வந்து நீங்கள் க பச்சை கருப்புறம் போட்டு நெய் விட்டு எரித்து அதை மையாக்கி அதில் வந்து நீங்கள் ஜவ்வாது கலந்து அதை நீங்கள் வெள்ளி இதில் போட்டு வச்சுக்கிறது அதை வச்சு நீங்கள் நெத்திக்கு நடுவில் வந்து அந்த கருப்பு மையாக இருந்து நீங்கள் மையை கொண்டு போய் அப்ளை பண்ணிவிட்டு ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்ற மந்திரத்தை மனசார நினைச்சிட்டு வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தவிர்த்து வழிபாடுகளில் போகும்போது இந்த குலதெய்வத்துக்கு நீங்க ஏதாவது வேண்டுதல் பாக்கி இருந்தாலும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேர் பிறந்து அதாவது குழந்தை பேர் உங்களுக்கு கிடைச்ச ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைகள் இருந்தால் இந்த நேத்திக்கடனை குழந்தைகளுக்கு போய் செலுத்திட்டு வர்றதும் இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த குலதெய்வ ஆவாகனம்னு உண்டு குலதெய்வ ஆகணும் ஆவாகனம்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கும் ரொம்ப தூரம் இருக்கும் சில பேர் என்ஆர்ஐஸாக கூட இருப்பீங்க வர்றதுக்கு சிரமமாக இருக்கிறவங்க குலதெய்வத்தை வீட்டுக்கே வரவழைக்கலாம் அப்போ நீங்கள் இந்த குலதெய்வத்தோட வழிபாடுகளை பற்றி நம்ம நிறைய தொகுப்புகள் புது யுகத்திலேயே நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் போய் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம இதில் ப்ளே ப்ளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டைப் பண்ணீங்கனாலே வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினச்சிக்கிறதும் அதே போல் இதை நீங்கள் மனசார கும்பிட்டுட்டு அதே மாதிரி தண்ணீர் எடுத்து வைக்கிறதும் இந்த தண்ணீரை எடுத்து வச்சுட்டு வீட்டில் தண்ணீர் எடுத்து வச்சுக்கிறதும் இதை வந்து நீங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு அதாவது ஒரு வெள்ளி சொம்புலேயோ இல்லை வெள்ளி டம்ளர்லையோ இதை எடுத்துகிட்டு கீழே வந்து கை வச்சு மேலே கை வச்சுட்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக்குன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் பேர் அங்காள பரமேஸ்வரி தான் உங்கள் குலதெய்வம்னா அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிஹா பராக்குன்னு சொல்லிக்கிறதும்